மிகு தமிழக முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்காக இன்று கிட்டத்தட்ட 12,000 கோடி அளவிற்கு 16 லட்சத்துக்கு விவசாயிகளுக்கு மேலே பயனடையக்கூடிய வகையில் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இதற்காக டெல்டா மாவட்டத்தின் விவசாயிகள் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயி ஆகிய இருந்த முதல்வர் அவர்கள் ஒரு விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் செஞ்சிருக்கிறது விவசாயிகள் இடத்துல பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த கடன் தள்ளுபடினால் விவசாயிகள் அதிக அளவில் மகிழ்ச்சி இருக்காங்க. இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொரோனா பாதிப்பு மழை புயல் எல்லாத்தையும் பாதித்து இந்த நேரத்தில் வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு விவசாய சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி தஞ்சாவூர் வந்திருந்த பொழுது விவசாய பிரதிநிதிகளை சந்தித்தார்கள். அப்பொழுது நாங்கள் அவரிடம் அளித்த கோரிக்கை மனுக்களில் மிக முக்கியமானதாக விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதனை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்து சட்டமன்றத்திலே விதி 110 கீழ் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாயிகள் அதிலும் குறிப்பாக காவிரி சமவெளி மாவட்டங்களுடைய விவசாயிகள் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கஜா புயல், நிரவி புயல், புரவி புயல் மற்றும் நிவர் புயல்களில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பிற்கு தமிழக அரசு அளித்திருக்கின்ற பல்வேறு நிவாரணங்களோடு இந்த அறிவிப்பு எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதற்காக தமிழக அரசிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்திருப்பதை நாங்கள் உணர்வுபூர்வமாக ஏன் வரவேற்கிறோம் என்று கேட்டால், தேர்தல் காலத்திலே வாக்குறுதிகளாக அளிப்பதை விட தேர்தலுக்கு முன்பாகவே விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி திட்டத்தின் கீழ் இன்றைக்கு அறிவித்திருப்பது என்பது ஒரு முதலமைச்சர் அவர்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து விவசாயிகளுடைய இடர்பாடுகளை களைவதற்கான அறிவிப்பாக நாங்கள் கருதுகின்றோம். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 2016 அம்மா வந்து 5,000 கோடியே விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 14 அடி பாயுங்கிறதுக்காக இன்னைக்கு 12,110 கோடி ரூபா இன்றைய முதல்வர் எடப்பாடியார் எங்களுக்கு தள்ளுபடி செஞ்சுருக்காங்க விவசாயிகளுக்கு. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த விவசாயிகள் காக்கின்ற காப்பாளராக விவசாய காவிரி காப்பாளராக எங்களுடைய முதல்வர் பச்சை துண்டு போட்ட விவசாயி இல்லைங்க, இவர் பச்சை விவசாயி. தொடர்ந்து விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியே எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அதனால் எங்கள் தஞ்சை டெல்டா விவசாயிகள் சார்பில் அவருக்கு நெஞ்சான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.